2020ல உங்களோட உறுதிமொழி என்ன? எதுவுமே இல்லைங்க, மக்களுக்கு நல்லது நடக்கிற ஒரு நல்ல மாற்றம் வரணும். ஒண்ணு இப்ப இன்னிருந்து தொடங்கினாதான் தொடங்க முடியும். இங்க எதுவுமே உறுதிமொழி எடுத்தாலும் நடத்த முடியாது. வாழ்க்கை தன்னுடைய போக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கு வளைந்து கொடுக்கிற மனிதர்கள் மட்டுமே நாளைக்கு நிமிர்ந்து நிற்கிறார்கள். சரிங்களா? அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் நான் திட்டமிட்டு செய்வதை விட வாழ்க்கை என்னை எங்கெல்லாம் எடுத்ததோ ஓடிட்டு இருக்கேன். எதையும் சந்திப்பதற்கு தயாரானவனுக்கு களம் தேவை. சரிங்களா? அப்படிதான் சார். அடுத்த கேள்வி வந்து, அடுத்த வருடம் உங்களோட கல்யாணத்தை எதிர்பார்க்கலாமா? நாளைக்கு கூட எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடைச்சா நாளைக்கு கல்யாணம் சொல்லி அனுப்புறேன். இப்ப உள்ள பொண்ணுங்கள்ல எனக்கு அப்படி உடனே பார்த்தோன்னா இவ வரணுமே நம்ம கூட நம்ம லைஃப்ல துணையானு தோணல. தோணும் போது எப்பயாதான் கல்யாணம் தோணாம நான் வந்து எல்லாரும் சொல்றாங்கிறதோட கல்யாணம் பண்ணுவேன். இதற்கு முன்னாடி ஸ்நேகன் அவர்களை ஃபுல் ஹேண்ட்ல மட்டும்தான் நாங்க பார்த்துருக்கோம். முதல் முறையாக நீங்களும் சரி, முதல் முறையாக ஆஃப் ஹேண்ட்ல இருக்க இது என்ன சார்? நாயத்திரும்ப சும்மா உட்காந்து கூப்பிட்டு இட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த கெட்டது கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்படி போட்டு வந்தேன், நல்லா இருக்கு, நாங்க அப்படி பாட்டேன், அவ்வளவுதான் இருந்தது. இதெல்லாம் வந்து மாறி வேஷம்லாம் இல்லை. நான் நினைச்சோம் சார், நயன்தாராவோட படம் பண்றீங்களோ, அதனாலதான் இந்த கெட்டப்ல அப்படி இங்க நாங்க இது கொடுமையா இருக்கு. அப்படி இல்லை, ஏன் நயன்தாரா வந்து ஆபீஸ் சென்டர் போட்டு முடிதான் நினைப்பாங்க. நன்றி வாரி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய தலைவருடைய பாணியில எப்போதுமே அன்பே சேர்ந்தாங்க. ரொம்ப நேரம் பிடிப்பாருன்னு நினைச்சேன், பட்டு கொஞ்ச நேரம் தான் பிடிச்சாரு. சார் இன்னொரு ஒரு வாட்டி சார், என்ன மறுபடியும் ரிகர்சல் பாக்குற மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் ரிகர்சல் கிடையாது. ஓகே, நம்ம கலகலப்பா நல்லா பரபரப்பாகவும் சில கேள்விகளை நம்ம கேட்டோம், அதுக்கும் நல்லா உறக்க பதில் சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம டிஎம் இன்ஃபோ டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.